பார்க்கலாம் ஜி, நல்லா இருக்கும். உங்களோட ரேட்டிங் எவ்வளோ? 6 தரலாம் ஜி. சொல்லவே தேவையில்ல, நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஆள், நல்ல டீமு, இவங்கெல்லாம் எவ்வளோ சாதிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நான் ஸ்க்ரீன் பிளேவை பற்றிலாம் விவரிக்கணும்னு கிடையாது. தமிழ் திரைப்படங்களில் ஸ்க்ரீன் பிளேவை மாற்றினதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணன்றது நம்ம சொல்லணும். ஏன்னா பீஸா மாதிரி ஒரு படத்தை ஃபஸ்ட்டு தடவை எட்டுன்னு வந்து ஸ்க்ரீன் பிளேனா இதான் தூக்கி போட்டு இப்போ இதுக்கப்புறம் பண்ணுங்கடான்னு மாற்றி விட்ட ஒரே மனுஷன் இவர் தான். வேற லெவல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பா இது ஆக்சுவலி முதல் படம் வந்து ஒரு காமெடியா பண்ணிருக்காரு. இந்த படத்துல வந்து கேங்ஸ்டர் படமா இது காமெடி, ரெண்டு பேருமே எல்லாமே இருக்கு. ஆக்சனும் இருக்கு, காமெடியும் இருக்கு, எல்லாமே. படம் சூப்பரா இருந்துச்சு. 1-1 சொல்ல தெரியல, பட் எனக்கு பர்சனல் லாரன்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஹாரரில் பார்த்துட்டு இங்கே பார்க்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி இருக்குது. ஸோ தலைவர் வந்து சாட்டி இடத்த லோகேஷ் பிரனஸ் படத்தில் அவர் நல்லா பண்ணலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லாரன்ஸ் தோட்டு, லாரன்ஸ் மாஸ்டர் பேசின டைலாக் ஏதாவது இந்த ஹைலைட்டாக ரொம்ப இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி? எல்லாமே ஹைலைட்டாக தான் இருந்துச்சு, எதுவுமே பர்டிகுலராக சொல்ல முடியாது. எல்லாமே ஹைலைட்டாக இருந்துச்சு, புரியல. 1-1 பத்தாதுங்க. ஃபெஸ்டிவ் பிளாஸ்ட்னு சொல்லலாம், ஃபெஸ்டிவோட இந்த மூவி பிளாஸ்டாக இருக்கும். லாரன்ஸ் தோட்டு பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளேயே தான் கதையை எடுத்து வச்சுருக்காங்க. ஒன்று ஓகே, கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், நான் லாரன்ஸும் அஸ்டே சூர்யாவும் ஒன்றா தான் இருக்காங்க. ஒன்றா தான் நல்லா நடிச்சிருக்காரு. நான் ஸ்டார்டிங்லேருந்து டான்ஸில் நல்லா தான், நல்லா லாரன்ஸ் ஸ்டார்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா தான். மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு, நல்லா வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க சார். சாருக்கு லாரன்ஸ் மாஸ்டருக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா ஒரு காம்படிஷன் எஸ்ஏ சூர்யாவுக்கும் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் நல்லா ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கார்த்திக் சூப்பராஜ் நல்ல ஒரு லாரன்ஸுக்கு நல்ல ஒரு படம் அமைச்சு கொடுத்துருக்காரு. இல்லை இல்லை, இதுக்கு மேலே அல்லாலும் அவ்வளோதான், இதுக்கு மேலே அவ்வளோதான். 10-10 கொடுக்கலாம்ணா. நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் படம்ண்ணா, எல்லோரும் பார்க்கலாம். எல்லாம் ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஸ்க்ரீன் பிளே சான்ஸே இல்லை. பிஜிஎம், ஸ்க்ரீன் பிளே, அவங்க நடிக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை படம் கண்டியா. 1000% தீபாவளி ஃபிலிம் தான். ரெண்டு பேரும் ஃபஸ்ட் கிளாஸ். இல்லை இல்லை இல்லை, ரெண்டு பேரும் அவங்களோட பொட்டென்ஷியல் தாண்டி நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு உயிர் கொடுத்து உழைச்ச மாதிரி இருந்துச்சு படத்தில் அவங்க ஆக்டிங். பக்கா சான்ஸே இல்லை, அதுவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. எனக்கு 9.5 தருவேன். 9.5 நல்லா இருந்துச்சுங்க, பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சும்மா இருந்தான். ரெண்டு பேருக்கும் தேவையான ஸ்க்ரீன் ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச தீனி போகிற அளவுக்கு எதுவும் பெருசாக இருந்த மாதிரி தோணலை, பட் கொஞ்சம் டீப் இம்பேக்டாக எல்லாம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்தது, தேங்க்ஸ். நல்லா இருக்கு, ரெண்டு பேருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரோல் இருக்குது. ரெண்டு பேருமே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் வேறு வேறு இதுவாக இருந்தாலுமே ரெண்டு பேருக்குமே ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது. பயங்கரமாக இருக்குது, படம் நல்லாயிருக்கு. ரெண்டு பேரும் இல்லை, கதை நல்லாயிருக்கு ப்ரோ. ரெண்டு பேரோட கதை நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருந்துருக்கும். ரெண்டு பேருக்கு இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு நல்ல படம். இல்லை நல்லா இருக்கு ப்ரோ, ரேட்டிங் வேணும். கடைசியில் கிளைமேக்ஸில் பார்ப்பீங்க, நல்லா இருக்கும். ஆக்ஷன் தான் நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 4 கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. குவிண்டன் டைரக்டர் படம் மாதிரி இருக்கு. படமே பாலிடிக்ஸ் பேசுது. ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸில் உனக்கு என்ன ஆகும் லாஸ்ட்டாக? எல்லாரோட கிளைமேக்ஸ் தான் லாஸ்ட்டாக வயசாக ஏதோ ஒரு உனக்கு கடவுள் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பானே, என்ன ஆகும் செத்து போயிடுவல்ல, அதே தான் இந்த கிளைமேக்ஸும்.
எப்படி தீபாவளி படமா இருக்கும்? ரெண்டு நாள் இருக்குல்ல தீபாவளிக்கு, அன்னைக்கு பார்த்தாதான் எனக்கு அது தீபாவளி படம். இன்னைக்கு பாக்குறதுனால தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாள் படம், ஆனா செகண்ட் ஹாஃப் பாக்குறப்போ அது தீபாவளி ட்ரீட்டா தெரியும். செகண்ட் ஹாஃப் ஆமாப்பா, வேற லெவலா இருந்தது. ரெண்டு பேர் ஆக்டிங்க நானா நீயா போட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்படிலாம் நடிக்காதீங்க, ஆஸ்கர் தரமாட்டானுங்க, இன்னொன்னு நம்ம நேஷனல் அவார்டே தரமாட்டானுங்க. ஜெய் பீம் மாதிரி படங்களோ அந்த இது சார்பட்ட மாதிரி படங்களுக்கே கொடுக்கல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்காதீங்கண்ணே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு போதும். ஆனால் எங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு நடிக்கிறீங்க, 150 ரூபாய்க்கு ஒருத்தனை. லாரன்ஸோட கேரக்டர் அப்புறம் நிமிஷா அவங்களோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு கேரி பண்ணிருக்காங்க? பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், பட் இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ். ஆமாம் ஆமாம், எந்த அளவுக்கு கூட்டம் கண்டிப்பாக அது ரொம்பவே லைக் பீப்புளை வந்து டச் பண்ணிச்சு தான் சொல்ல முடியும். அது இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காது. அது படத்துக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க. சாங் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாரன்ஸோட பாட்டு அதிகமா இருந்ததுன்னு சொல்லுவேன். ஆமா, சோஷியல் மெசேஜ் கண்டிப்பா இருக்கு. அது படம் பாக்குறவங்களுக்கு ஸ்பாயிலர் வேண்டாம், சோ நல்லா இருக்கும். ஆ கண்டிப்பா பார்க்கலாம். ஆமாம், எஸ் ஏ சூர்யா ராகவால் வந்துச்சு. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு படம் இருக்கும்னு நினச்சேன் நான். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் காமெடி தான் இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃபில் நல்லா வந்து ஒரு சீரியஸான டோனாக ட்ரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. எண்டிங்கில் வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. அதான் சொன்னல, ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு படமாக இது முடியும் நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு காமெடியாக தான் ஜாலியாக ஜாலி படம் நினச்சிட்டு வரேன், நான் பிளாக் காமெடி நினச்சிட்டு வந்தேன் நான். ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு சோஷியல் கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இது நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு என் ஆசை. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. 8 out of 10 கொடுப்பேன். 8 out of 10. ப்ரோ சினிமா பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க ப்ரோ. சினிமா வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. வேறு ஒன்று எஸ் ஜே சூர்யா, எனக்கு தெரிஞ்ச எஸ் ஜே சூர்யா நல்லா டான்ஸ் நல்லா ஆடியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்துட்டு அதான் எமோஷனல் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆமாம், லாரன்ஸ் கண்டிப்பாக ஜிகர் தண்டா, தீபாவளி ஜிகர் தண்டா தான் இருக்கும். பார்ட் 2 தானே நல்லா இருக்கு, பார்ட் 2 நல்லா இருக்கு. பார்ட் 2 இது கண்டிப்பாக அவார்டு கொடுப்பாங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை, நல்லா விறுவிறுப்பாக போகுது. நான் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு எந்த ஆமாம் கொடுத்துருக்காங்கண்ணா. அந்த காட்டில் வந்து அந்த யானையை கொன்று தந்தத்தை வெட்டுறாங்களே, அது வந்து பொலிட்டிக்கலில் இருந்து தான் சப்போர்ட் பண்ணி தான் அங்கே வந்து காட்டுவாசியில் வந்து ஒருத்தர் பண்ணுறாரு, அது வந்து பொலிட்டிக்கல் இருந்து தான் போகுதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் வேறு ஒன்று கிடையாது. இல்லை நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகணும், எந்த ஒரு இதில் வந்து இதே கிடையாது. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம், நல்ல ஒரு அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஒரு நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறோம். நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காமெடிலாம் அது அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், ஒன் டைம் பார்க்க பெஸ்ட் மூவி தான் அது, அவங்கவுங்க விருப்பப்பட்டது. பட் செகண்ட் ஹாஃப்லாம் கிளாப்ஸ் நிறையா இருந்தது, கிளைமேக்ஸ் தான் சூப்பர். ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இல்லையோ ஃபீல் வர மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் காப்பாற்றிட்டாங்க. அது இன்னொரு படத்தை பார்த்து தெரியும், இன்னொரு படம் மேபி ஆஃப்டர்னு பார்த்ததுக்கப்புறம் மேபி சொல்லலாம். 10 என்னை பொறுத்த 8 தரலாம். செம்மையாக இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் தெரிக்க விட்டாங்க. கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு ஏதோ ஒன்று சொல்லாமல் ஒரு சின்ன மெசேஜோடவும் இருக்குது, நல்லாயிருக்கு, பயங்கரமாக இருக்கு. 9 தரலாம். ஜப்பான் விட இது மேல், நான் நிறைய மேல். நீங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு போகலாம். ஆமாம், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக், ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ராகவா லாரன்ஸ். அதுவும் சந்திரமுகி 2 ஒழுங்காக ஓடலை. இந்த படம் வந்து ஒரு கம்பேக் மாதிரி இருக்குது, நல்லா ஒரு ஒரு இந்த படம் வந்து அவர் கரியருக்கு கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஒரே லைன் இருக்க மாதிரி இருக்குன்னு ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சு, ஏன்னா ஒரே மாதிரி ஷூட் பண்ண போகிறாங்க 90s. அதான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அது ஒரு அதில் ஒரு சோஷியல் மெசேஜ் அதெல்லாம் இன்னும் இருக்காது, சும்மா ஒரு கமர்ஷியல் படம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதில் வந்து அப்படி அந்த கொஞ்சம் ரெஃபரன்சஸ் சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கும் இந்த படத்துலையும். ஆனால் வந்து மெயின் ஹைலைட் என்னன்னா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. எண்டிங்கில் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க ஆடியன்ஸ், கை தட்ட ஆரம்பிச்சாங்க. அதுதான்